ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி கூகுள் சேனல். நம்ம எல்லாருக்குமே நிறைய கனவு வரும். சில கனவு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், சில கனவு நமக்கு பிடிக்காது, சில கனவு நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம என்னைக்காவது நம்ம கனவுல அந்த விஷயத்தை தேடி போகணும், இது கண்டிப்பாக நான் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம அந்த கனவை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கோமா? ஆனால் இந்த கதையில் வர சாண்டியாகோ ஒரு ஆடு மேய்க்கிற சின்ன பையன். அவனுக்கு வர்ற கனவை எகிப்தில் இருக்கிற பிரமிட்ஸு கீழே அவனுக்கு புதையல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அடிக்கடி கனவு வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவனோட ஆசை என்னென்னா ட்ராவல் பண்ணணும், உலகம் பூரா சுற்றணும் அப்படிங்கிறது அவனோட ஆசை. அந்த ஆசையை அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லும்போது, எனக்கும் இந்த ஆசை இருந்துச்சு, ஆனால் என்னால் இதை அடைய முடியல, நீ வந்து இதை வந்துட்டு உனக்கு பிடிச்சது நீ செய்ய அப்படின்னு அவங்க அப்பா அவனை சுதந்திரமாக அவனோட வழியில் போக விட்டுறாரு. அப்படி இவனோட கனவை நோக்கி இப்போ சாண்டியாகோ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிக்கும் போது அவன் வழியில் ஒரு ஓல்டு விமனையும் ஒரு அரசரையும் ஒரு ஆல்கெமிஸ்டையும் மீட் பண்ணுறான். இந்த ஓல்டு விமன், உன்னோட ட்ரெஷர் வந்து ஈஜிப்தில் இருக்கிற பிரமிட்ஸுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இனாமல் கொஞ்சம் பணமும் அவன்கிட்ட வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த கிங்கும் வந்துட்டு ரெண்டு எமரால்டு காயின்ஸை வந்து இவன்கிட்ட கொடுத்து, கண்டிப்பாக உன்னோட ட்ரெஷர் உனக்கு கிடைக்கும், நீ போ ட்ராவல் பண்ணு அப்படின்னு அவனை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறாரு. அதே மாதிரி இவன் வந்துட்டு போகிற வழியில் நிறைய இவனுக்கு பணம் செலவாகும்ல, அந்த பணத்துக்கெல்லாம் எடுக்கணும்ல, அதனால தங்கிட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்துட்டு விற்கிறான் சில இடங்களில். சில இடங்களில் ரொம்ப அவனுக்கு பணம் தேவைப்படுறதுனால ஒரு கண்ணாடி கடையில் வேலை செய்கிறான். வேலை செஞ்சு அந்த கடையை பெரிய கடையாக மாற்றிட்டு அந்த கடையோட ஓனர்கிட்ட, எனக்கு ட்ராவல் பண்ணணுங்கிறத ஆசை, அதுக்கு தேவையான பணம் எனக்கு கிடைச்சிருச்சு, அதனால நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தன்னோட பயணத்தை வந்து தொடர ஆரம்பிக்கிறான் சாண்டியாகோ. அப்படி ஒரு வழியாக இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பாலைவனம், பெரிய பாலைவனம், அந்த பாலைவனத்தை கடந்தால் தான் ஈஜிப்து பிரமிட்ஸை பார்க்க முடியும், ஏன்னா அங்கே தான் அவனோட ட்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த பாலைவனத்தை கடக்க போகிற வழியில் அவன் ஒரு ஆல்கெமிஸ்ட்டை பார்க்குறான். அதாவது அந்த கேரவனில் ஆல்கெமிஸ்ட்டை பார்க்கும்போது அந்த ஆல்கெமிஸ்ட் எதுக்காக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது புக்கு படிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் எதுக்கு இவ்வளோ புக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து தாமிரத்தையும் காப்பரையும் வந்து தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஆல்கெமிஸ்ட்டை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால தான் நான் இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அவர் புக் படிச்சுட்டே இருக்காரு. பட் சாண்டியாகோ அவனோட ட்ரெஷருக்காக அவங்க கூட எல்லாத்துக்கூடையும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவனால் வந்துட்டு நிறைய விஷயங்களை உணர முடியுது. ஆல்கெமிஸ்ட் நிறைய அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, உன்னோட வாழ்க்கையில் வந்துட்டு நீ கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. முதல்ல நீ உன்னை உணரணும், உனக்குள்ளே இருக்கிறது தான் எல்லாமே, நீ என்ன நினைச்சாலும் அது இந்த உலகம் வந்து உனக்கு கொடுக்கும் அப்படின்னு நிறைய இடங்களில் அவனை மோட்டிவேட் பண்ணுறாரு. ஸோ இந்த மோட்டிவேஷன் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக நான் வந்துட்டு பின்வாங்க மாட்டேன், என்னோட ட்ரெஷர் நான் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலைவனத்தில் அவனுக்கு கிடைக்கிற அந்த கவுன்சிலர் பதவி, அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காதல் எல்லாத்தையுமே வந்துட்டு தாண்டி இருந்தாலும் தன்னோட காதலிக்கிட்ட சொல்லிட்டு வரான், நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ வந்து கடைசியாக அவன் பிரமிட்ஸை பார்த்தானா, பார்த்த உடனே அந்த பிரமிட்ஸ் எப்படி இருக்க நீ அப்படின்னு அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறமா அவனோட புதையலை தேட ஆரம்பிக்கிறான். ஸோ சாண்டியாகோ அவனோட புதையலை தேடி கண்டுபிடிச்சானா, அவனுக்கு புதையல் கிடைச்சதா, அவனோட காதலை திரும்பவும் அடைஞ்சு அவன் லைஃப்பில் எப்படி வந்து வாழ்ந்தான் அப்படிங்கிறது எல்லாமே பால் கோயிலோ எழுதின தி ஆல்கெமிஸ்ட் புக்கில் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய இடங்களில் சுவாரஸ்யமான இடங்கள் எல்லாமே ஆத்தர் காட்டியிருப்பார். ஸோ அந்த சுவாரஸ்யம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கணும். ஸோ படிங்க, அந்த புக்கில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. ஒரு ஒரு கனவை வந்து நம்ம எந்த அளவுக்கு துரத்துறோம், நம்ம கனவு நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து அந்த புக் மூலமாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை என் பண்ணுறோம். ஸோ வேற ஏதாவது டாபிக் பேசணும், வேற ஏதாவது புக் பற்றி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.